இப்போ தேர்ட் யூனிட்ல அடுத்து பார்க்க போகிற டாபிக் இன்க்ளூஷன் எக்ஸ்க்ளூஷன் பிரின்சிபல். ஓகேவா? இந்த பிரின்சிபல் உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்ச விஷயம்தான். என்னென்னா, நம்ம நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இன் த செட் ஏ யூனியன் பி வேணும்னா, நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இன் ஏ, நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இன் பி தனித்தனியாக கவுண்ட் பண்ணிடணும். ஓகேவா? ஸோ ஏ யூனியன் பினா என்ன மீனிங், அந்த காமன் எலமெண்ட்ஸ் இருந்துன்னா அதை ஒரு டைம் தான் எழுதுவோம் ஏ யூனியன் பியில், இல்லையா? ஸோ இப்போ ஏ யூனியன் பியில் உள்ள எலமெண்ட்ஸ் வேணும்னா, நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இன் ஏவை கவுண்ட் பண்ணுறோம், அடுத்து நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இன் பியை கவுண்ட் பண்ணும்போது இந்த காமன் பார்ட் வந்து டூ டைம்ஸ் கவுண்ட் பண்ணிடுறோம், இல்லையா? அப்போ டூ டைம்ஸ் கவுண்ட் பண்ணதை சப்ராக்ட் பண்ணுறதுக்கு, டூ டைம்ஸ் கவுண்ட் பண்ணதுனால ஒரு டைம் என்ன பண்ணிடலாம், நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இன் ஏ இன்டர்செக்ஷன் பியை சப்ராக்ட் பண்ணிடுறோம். ஓகேவா? ஸோ எய்தர் இதை நீங்கள் நம்பர் ஆஃப் ஏ யூனியன் பின்னு எழுதலாம், அப்படி இல்லைனா ஷார்ட்டாக இன்னும் ஷார்ட்டாக எழுதுறோம்னா, த கார்டினாலிட்டி ஆஃப், கார்டினாலிட்டினா இந்த கார்டினாலிட்டி ஆஃப் த செட்டுனா அதில் எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்கும், நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இன் ஏ யூனியன் பியை ஜஸ்ட்டு ரெண்டு கோடு போட்டு எழுதலாம். ஓகேவா? இந்த இதுக்கு பேர் கார்டினாலிட்டி. எஸ், ஸோ கார்டினாலிட்டி ஆஃப் ஏ யூனியன் பி வேணும்னா, கார்டினாலிட்டி ஆஃப் ஏ ப்ளஸ் கார்டினாலிட்டி ஆஃப் பி மைனஸ் த கார்டினாலிட்டி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி. இது டூ செட்ஸுக்கான இன்க்ளூஷன் எக்ஸ்க்ளூஷன் ஃபார்முலா. இதுவே த்ரீ செட்ஸ் வந்ததுன்னா என்ன ஃபார்முலான்னு பார்த்தீங்கன்னா, ஏ யூனியன் பி யூனியன் சி ஈக்குவல் டு சிங்கிள் சிங்கிள் செட்டுக்கு தனித்தனியாக கார்டினாலிட்டி ஆஃப் ஏ, கார்டினாலிட்டி ஆஃப் பி, கார்டினாலிட்டி ஆஃப் சி போட்டுட்டு, அடுத்து டபுள் டபுள் செட்ஸை என்ன பண்ணணும், மைனஸ் பண்ணிடணும். ஓகேவா? ஸோ அப்போ மைனஸ் எத்தனை டபுள் டபுள் செட்ஸ் காம்பினேஷன் வரும், ஏ இன்டர்செக்ஷன் பி மைனஸ் ஏ இன்டர்செக்ஷன் சி மைனஸ் பி இன்டர்செக்ஷன் சி. ஸோ த்ரீ டைம்ஸ் ஆட் பண்ணோம், த்ரீ டைம்ஸ் சப்ராக்ட் பண்ணிட்டோம். அப்போ அந்த காமன் பார்ட் வந்து போயிடுச்சு இல்லையா, ஆட் பண்ணி சப்ராக்ட் பண்ணணும். அப்போ இன்னொரு முறை என்ன பண்ணணும், ஏ இன்டர்செக்ஷன் பி இன்டர்செக்ஷன் சியை சியை ஆட் பண்ணணும். ஓகேவா? ஸோ இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம், சிங்கிள் 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 காம்பினேஷன், டபுள் காம்பினேஷன், ட்ரிபிள் காம்பினேஷன். ஃபஸ்ட்டு இதை நம்ம ஆட் பண்ணுறோம், டபுள் காம்பினேஷனை சப்ராக்ட் பண்ணுறோம், ட்ரிபிள் காம்பினேஷனை ஆட் பண்ணுறோம், திரும்ப ஃபோர் காம்பினேஷன் வந்துன்னா சப்ராக்ட் பண்ணிவிடும். ஓகேவா? ஸோ மோஸ்ட்லி உங்களுக்கு த்ரீ செட்ஸை யூஸ் பண்ணி தான் கொஸ்டின் பேப்பர்ஸில் கொஷின்ஸ் வருது. சப்போஸ் ஃபோர் செட்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா, நீங்கள் இந்த ஃபோர் செட்ஸுக்கான இன்க்ளூஷன் எக்ஸ்க்ளூஷன் பிரின்சிபல் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இதுக்கு என்ன ஃபார்முலா, ஏ யூனியன் பி யூனியன் சி யூனியன் டி வேணும்னா, த கார்டினாலிட்டி ஆஃப் ஏ ப்ளஸ் த கார்டினாலிட்டி ஆஃப் பி ப்ளஸ் கார்டினாலிட்டி ஆஃப் சி ப்ளஸ் கார்டினாலிட்டி ஆஃப் டி மைனஸ் ஏ இன்டர்செக்ஷன் பி, ஏ இன்டர்செக்ஷன் சி, ஏ இன்டர்செக்ஷன் டி. ஏ எடுத்து ஒவ்வொன்று கூட இன்டர்செக்ட் எடுத்துமா, அடுத்தது பி, பி இன்டர்செக்ஷன் சி, பி இன்டர்செக்ஷன் டி, அடுத்தது சி இன்டர்செக்ஷன் டி. ஓகேவா? ஸோ இங்கே சிக்ஸ் செட்ஸ் காம்பினேஷன்ஸ் வரும். அடுத்து த்ரீ த்ரீ செட்ஸுக்கு என்ன பண்ணணும், ஏபிசி, ஏபிடி. ஸோ அடுத்தது இங்கே இங்கே வந்து டி விட்டுட்டோமா, இங்கே சியை விட்டுட்டோம், அடுத்தது இங்கே பி விட்டுறோம், ஏசிடி. நெக்ஸ்ட்டு ஏவை விட்டுட்டு பிசிடி. ஸோ இங்கே ஃபோர் காம்பினேஷன் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் பண்ணிட்டோம், திரும்ப ஃபோர் காம்பினேஷன் என்ன பண்ணணும், மைனஸ் பண்ணணும், மைனஸ் ஏ இன்டர்செக்ஷன் பி இன்டர்செக்ஷன் சி இன்டர்செக்ஷன் டி. ஓகேவா? ஸோ ஃபோர் செட்ஸுக்கான இன்க்ளூஷன் எக்ஸ்க்ளூஷன் பிரின்சிபல்கான கொஷின் வந்ததுன்னா இதை யூஸ் பண்ணிக்கோங்க. பட் உங்களுக்கு டிஸ்கிரீட் மேத்ஸில் ஃபோர் செட்ஸில் கேட்டிருக்காங்க, பட் உங்களுக்கு மேக்ஸிமம் த்ரீ செட்ஸில் தான் கேட்குறாங்க. ஓகேவா? எஸ். ஸோ இப்போ இது வந்து உங்களுக்கான ஹோம்ஒர்க் ப்ராப்ளம், ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் இன்டீஜர்ஸ் பிட்வீன், ஐ மீன் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு, நம்பர் ஆஃப் இன்டீஜர்ஸ் மீன்ஸ் எப்பவுமே பாசிட்டிவ் இன்டீஜர் தான். ஓகேவா? இந்த யூனிட் ஃபுல்லாக லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 2076 அண்ட் டிவைசபிள் பை நெய்தர் ஃபோர் நார் ஃபைவ். ஓகேவா? ஸோ ஃபோராலையும் ஃபைவாலையும் டிவைடே ஆகாத இன்டீஜர்ஸ் ஒன்றுலேருந்து 2076 என்ன இருக்குன்னு கேட்குறாங்க. ஸோ டிவைட் ஆகாத இன்டீஜர்ஸ் நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது, ஃபஸ்ட்டு என்ன கேட்டாலும் டிவைட் ஆகிற இன்டீஜர்ஸ் தான். ஸோ எய்தர் ஃபோரால் டிவைட் ஆகிறது இல்லை ஃபைவால் டிவைட் ஆகிறது. ஏவால் டிவைட் ஃபோரால் டிவைட் ஆகிற இன்டீஜர்ஸ்லாம் ஏன்னும், ஃபைவால் டிவைட் ஆகிற இன்டீஜர்ஸ்லாம் பின்னு எடுத்துக்கிட்டால் ஏ யூனியன் பி வந்து இந்த ஃபார்முலா, டூ செட்ஸுக்கான இன்க்ளூஷன் எக்ஸ்க்ளூஷன் ஃபார்முலா யூஸ் பண்ணிங்கன்னா 831 வரும். ஸோ 831 நம்பர்ஸ் வந்து ஃபோராலேயோ இல்லை ஃபைவாலேயோ டிவைட் ஆகுது. அப்போது டிவைட் ஆகாத நம்பர்ஸ் வேணால் என்ன பண்ணணும், 2076 831 மைனஸ் பண்ணோம்னா நமக்கு நாட் டிவைசபிள் பை கிடச்சிரும். ஓகேவா? ஸோ இதே மாடலில் உங்களுக்கு இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு யூனிவர்சிட்டி எக்ஸாமில் 8 மார்க்ல கேட்டிருந்தாங்க. கொஸ்டின் என்னென்னு பாருங்கள், ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ் பிட்வீன் 1 to 3000 கேட்கலாம், இல்லை நம்பர் ஆஃப் பாசிட்டிவ் இன்டீஜர் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 3000 ஆர் டிவைசபிள் பை 3, 5, or 7 கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ இது மாதிரி கேட்டாங்கன்னா, லெட் ஒரே டைமில் எடுத்துடலாம், லெட் ஏபிசி டினோட் தி நம்பர் ஆஃப் டினோட் த இன்டீஜர்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 3000 தட் ஆர் டிவைசபிள் பை த்ரீ
ஃபைவ் அண்ட் செவன் ரெஸ்பெக்டிவ்லி. இது மீன் திஸ் மீன்ஸ் வாட், த்ரீயால் டிவைட் ஆகிற இன்டிஜர்ஸ்லாம் ஏனும், ஃபைவால் டிவைட் ஆகிற இன்டிஜர்ஸ்லாம் பீனும், செவனால் டிவைட் ஆகிற இன்டிஜர்ஸ்லாம் என்னென்னு எடுத்துட்டோம், சீன்னு எடுத்துக்கிட்டோம். ஓகேவா? நவ் த கார்டினாலிட்டி ஆஃப் ஏனா என்ன மீனிங், எந்தெந்த இன்டிஜர் 3000க்குள்ளே த்ரீயால் டிவைட் ஆகுதோ அதுதான் கார்டினாலிட்டி. ஓகேவா? ஸோ இப்போது டென் ஒன்றுலேருந்து டென்னுக்குள்ளே ஹவு மெனி இன்டிஜர்ஸ் த்ரீயால் டிவைட் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா என்னென்ன நம்பர்ஸ்லாம் டிவைட் ஆகும், த்ரீயோட மல்டிபிள்ஸ் எல்லாம் சிக்ஸு, அடுத்தது நைன், இந்த மூணு நம்பர்ஸ் தான் இல்லையா. ஸோ இந்த த்ரீ நம்பர்ஸை என்னென்ன எத்தனை நம்பர்ஸ்னு கண்டுபிடிக்க ஜஸ்ட்டு த்ரீ டென்னை த்ரீயால் டிவைட் பண்ணிட்டோம்னா நமக்கு 3.33 வரும். ஓகேவா? பட் அந்த பாயிண்ட்க்கு அப்புறம் வரதை விட்டுட்டு அந்த ஃபுல் நம்பரை மட்டும் எழுதிட்டோம்னா நமக்கு என்ன கிடச்சிரும், எத்தனை நம்பர்ஸ் இந்த ஒன்றுலேருந்து இந்த நம்பருக்குள்ளே டிவைட் ஆகுதுன்னு தெரிஞ்சிடும். ஓகேவா? எஸ். ஸோ அப்போது இந்த பாயிண்ட்டுக்கு அப்புறம் வர்றதை விட்டுட்டு எழுதுறதுக்கான நோட்டேஷன் பார்த்தீங்கன்னா இது, இந்த நோட்டேஷனுக்கு பேர் த இன்டெக்ரல் வேல்யூ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ். அதாவது இந்த இடத்துல உள்ள அந்த பாயிண்ட்டில் உள்ள நம்பர்ஸை விட்டுட்டு பாயிண்ட்டுக்கு அப்புறம் உள்ளதை விட்டுட்டு எழுதணும்னா இந்த நோட்டேஷன் போடணும். அதுவே பாயிண்ட்டுக்கு அப்புறம் உள்ளதை சேர்த்துட்டு இப்போ 3.333-ஐ 4-னு எழுதணும்னா நம்ம அந்த நோட்டேஷனை மேலே போடணும். ஓகேவா? இப்போ நம்ம யூஸ் பண்ண போகிறது இந்த லோயர் இன்டெக்ரல் ஃபங்க்ஷன் தான். ஓகேவா? அதாவது இப்போ நம்பர் ஆஃப் இன்டீஜர்ஸ் 3000க்குள்ளே த்ரீயால் டிவைட் ஆகிறது என்னென்னு கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ இந்த சிம்பிள்குள்ளே 3000 divided by 3 போடுங்க. இது வந்து ப்ராப்பராக டிவைட் ஆகும், பாயிண்ட்லாம் வராது. ஸோ என்ன பண்ணுறது, 1000 வந்துடும். ஸோ அப்போ ஒன்றுலேருந்து 3000க்குள்ளே 1000 இன்டிஜர்ஸ் எதால் டிவைட் ஆகும், த்ரீயால் டிவைட் ஆகும். ஓகேவா? எஸ். அடுத்தது பி என்ன, பி என்ன என்ன பண்ணணும், 3000 எதால் டிவைட் பண்ணணும், ஃபைவால் டிவைட் பண்ணணும். ஃபைவால் டிவைட் பண்ணிங்கன்னா இங்கேயுமே ப்ராப்பராக டிவைட் ஆகும், ஆன்சர் 600 வந்துடும். ஓகேவா? இது போலவே இந்த கார்டினாலிட்டி ஆஃப் சி வேணும்னா 3000 செவனால் டிவைட் பண்ணணும், பட் இங்கே ப்ராப்பராக டிவைட் ஆகாது. என்ன ஆன்சர் வரும்னா 428.57 வரும். ஓகேவா? ஸோ இந்த சிம்பிளுக்கு இதான் மீனிங். இந்த மாதிரி பாயிண்ட்லலாம் ஆன்சர் வந்ததுன்னா பாயிண்ட்டை விட்டுட்டு எழுதிடுங்க. ஓகேவா? ஸோ இந்த சிம்பிள்குள்ளே போட்டோம்னா என்ன மீனிங், பாயிண்ட்டை விட்டுட்டு எழுதிக்கலாம். ஸோ அப்போ பாயிண்ட்டை விட்டு எழுதுனா 428. ஓகேவா? எஸ். இப்போது 3 டிவைட் ஆகிற இன்டீஜர்ஸ் 5 செவனால் தனித்தனியாக கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்தது காம்பினேஷன், அதாவது இன்டர்செக்ஷன், ஏ இன்டர்செக்ஷன். ஆக்சுவலாக இவங்க என்ன கேட்குறாங்க, நம்பர் ஆஃப் இன்டீஜர்ஸ் தட் ஆர் டிவைசபிள் பை 3, 5, or 7. இப்போ ஏபிசின்னு எடுத்துட்டோம் இல்லையா, அப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், ஏவால் டிவைட் ஆகிறது, ஆர் பியால் டிவைட் ஆகிறது, ஆர் சியால் டிவைட் ஆகிறது, இதோட யூனியன் வேணும். ஓகேவா? ஸோ யூனியன் மீன்ஸ் வாட், காமன் இன்டீஜர்ஸ்லாம் ஒன்றா கவுண்ட் பண்ணிக்கணும். இப்போ 3 டிவைட் ஆகிற நம்பர்ஸ் 5 டிவைட் ஆகலாம், 30, 60 டிவைட் ஆகும் இல்லையா. எஸ். அப்போ அதெல்லாம் ஒரு டைமாக கவுண்ட் பண்ணிக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும், யூனியன் எடுக்கணும். அப்போது இந்த மாதிரி க்வெஸ்சன் கேட்டாலும் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், ஏ யூனியன் பி யூனியன் சி. சப்போஸ் இது கூடவே 11 ஒரு நம்பர் சேர்த்துட்டாங்கன்னா என்ன பண்ணணும், டியும் சேர்த்துக்கிட்டு நீங்கள் ஏ யூனியன் பி யூனியன் சி யூனியன் டி கண்டுபிடிச்சிக்கணும். ஓகேவா? எஸ். ஸோ இப்போ இந்த இன்க்ளூஷன் எக்ஸ்க்ளூஷன் ஃபார்முலாவில் நமக்கு இந்த டேர்ம்ஸ்லாம் தேவையில்லையா, அதுக்காக நம்ம இதெல்லாம் கண்டுபிடிக்கிறோம். ஸோ ஏ இன்டர்செக்ஷன் பின்னா என்ன, 3000 த்ரீயாலையும் ஃபைவாலையும் டிவைட் பண்ணால் என்ன ஆன்சர் வரும், 200 வருமா. எஸ். அடுத்தது பி இன்டர்செக்ஷன் சி, பி இன்டர்செக்ஷன் த்ரீனா, பி இன்டர்செக்ஷன் சினா எவ்வளோ, 3000 divided by 5 into 7 எவ்வளோ வரும், 85. அடுத்தது ஏ இன்டர்செக்ஷன் சி மீன்ஸ் வாட், 3000 divided by 3 into 5. ஓகேவா? 3 into 7 = 142.something வரும். ஸோ இங்கே 142 மட்டும், இங்கேயுமே 85 வரும், பட் நம்ம ஃபுல் நம்பர் மட்டும் எடுத்துட்டால் போதும். ஜஸ்ட் நீங்கள் கால்குலேட்டரில் போடுங்க, 85.something வரும், நீங்கள் 85, 142 மட்டும் எழுதிட்டால் போதும். ஓகேவா? எஸ். அடுத்தது ஏ இன்டர்செக்ஷன் பி இன்டர்செக்ஷன் சி கண்டுபிடிக்கணும். அப்படின்னா என்னது, 3000 divided by 3 into 5 into 7 எவ்வளோ வரும், டிபேட் பண்ணிங்கன்னா 28 வரும். ஸோ 28. ஓகேவா? எஸ். ஸோ நவ் தேர்ஃபோர் பை இன்க்ளூஷன் எக்ஸ்க்ளூஷன் பிரின்சிபல் நமக்கு தேவையானதெல்லாம் என்ன பண்ணிட்டோம், கண்டுபிடிச்சி வச்சிட்டோம். தேர்ஃபோர் பை இன்க்ளூஷன் எக்ஸ்க்ளூஷன்
பிரின்சிபல். இன்க்ளூஷன் எக்ஸ்க்ளூஷன் பிரின்சிபல் என்ன? த கார்டினாலிட்டி ஆஃப் ஏ யூனியன் பி யூனியன் சி ஈக்குவல் டு. ஆக்சுவலாக அந்த ஏ யூனியன் பி யூனியன் சின்றது என்னது? த நம்பர் ஆஃப் இன்டீஜர்ஸ் இன்டீஜர்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 3000 விச் ஆர் டிவைசபிள் பை என்னது 3, 5 or 7. ஸோ இது இந்த வேல்யூ வேணும்னா என்ன நம்ம கண்டுபிடிக்கணும்? கார்டினாலிட்டி ஆஃப் ஏ யூனியன் பி யூனியன் சி கண்டுபிடிச்சா போதும். பை இன்க்ளூஷன் எக்ஸ்க்ளூஷன் பிரின்சிபல் இதுக்கான ஃபார்ம்லாம் என்ன? கார்டினாலிட்டி ஆஃப் ஏ, கார்டினாலிட்டி ஆஃப் பி, கார்டினாலிட்டி ஆஃப் சி மைனஸ் ஏ இன்டர்செக்ஷன் பி மைனஸ் பி இன்டர்செக்ஷன் சி மைனஸ் சி இன்டர்செக்ஷன் ஏ. ஓகேவா? எஸ். அப்புறம் ப்ளஸ் ஏ இன்டர்செக்ஷன் பி இன்டர்செக்ஷன் சி. ஸோ இதோட எல்லா வேல்யூஸ் எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஏ 1000 + 600 + 428 - 200 - 85 - 142 - 85 - 142 + இந்த 3 செட்ஸோட காம்பினேஷன் என்னது? 28. ஸோ இதையெல்லாம் சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா உங்களுக்கு 1629 வந்துடும். ஓகேவா? ஸோ இதுதான் உங்களோட